ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி அல்டிமேட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் 7 மேக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் ஒரு 15 சம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அது எப்படி ஷார்ட் கட்டோட ஈஸியாக டக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் போயிடலாம். ஃபஸ்ட் சம்னா கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் கிரவுண்ட்ஸ் இன் 12,500 இது மீட்டர் ஸ்கொயரு பாது. இட்ஸ் லென்த் இஸ் 125 மீட்டர், இட்ஸ் பெரிமீட்டர் இஸ். இப்போ பாருங்கள் கேள்வியில் என்ன கொடுத்துருக்கான்றது நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிள் கொடுத்துருக்குறான். ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி தான் வரும். அப்போ எல் இன்ட்டு பி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏதோ ஒரு ரெண்டு வேல்யூ லென்த்தையும் பிரித்தையும் நான் வந்து பெருக்க சொல்லுதான் எனக்கு 12,500 கிடைக்க போகுது. அந்த இடத்துல லென்த் என்ன கொடுத்துருக்குதுன்னா என்ன கொடுத்துருக்கேன்னா 125. இது என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் அதோட பெரிமீட்டர் கேட்குறான். பெரிமீட்டர்னா 2 × L + B. இதை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள் இதில் எனக்கு கொடுத்துற வேல்யூ நான் அப்படியே எடுத்து போடுறேன். லென்த்தோட வேல்யூ 125 × பிரெத்து அப்போது 12,500. இந்த 125 நான் இங்கே கேன்சல் பண்ணேன்னா எனக்கு வந்து 100 கிடைக்கும். அப்போது எனக்கு பிரெத் வந்து 100 கிடைக்குது. அப்போது லென்த் 125, பிரெத் வந்து 100. அப்போது இது பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள், அது ஃபார்மில் வந்து 2 × L + B. இல்லைன்னா நீங்கள் இந்த 4 சைடு வந்து இந்த இதுக்கு பேரலில் இது, இதுக்கு பேரலில் இது, இப்படி எழுதி கூட ஒரு 2 கூட்டி கூட கொடுக்கலாம். 125, 125, 250, 100, 100, 200, 2 × 400. இல்லை எனக்கு வேணா சார் இப்படி போடுங்கனாக்கா 2 × லென்த் எவ்வளோ 125 + பிரெத் எவ்வளோ 100, ரைட்டா? இது ரெண்டுத்தையும் நான் கூட்டுறேன் எனக்கு எவ்வளோ கிடைக்குது 225 கிடைக்கும். அப்போது 2 × 225 என்ன கிடைக்குன்னா 450. அப்போ இதோட ஆன்சர் ஏ புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். சிம்பிள் தான், கொடுத்துக்கிற கான்செப்ட் வந்து ஏரியா, ஆனால் கொஸ்டின் நான் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுற்றுலவு பெரிமீட்டர் கேட்குறாங்க. செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ ப்ரொபோஷன் கொடுக்குறாங்க. ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு அது ப்ரொபோஷன் ஃபார்மெட்டில் மாற்றிட்டு அந்த எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ப்ரொபோஷன் ஃபார்மெட் மாற்றது ஒன்றும் இல்லை, ரெண்டு ரேஷியோ எழுத போகிறோம், அவ்வளோதான் சிம்பிள். இப்போது 10 = அடுத்தது 20 இருக்குது. ப்ரொபோஷன் x = 40. இப்போ நமக்கு தெரியும் ஒரு ப்ரொபோஷன்னா என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரீம், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்னா ABCD அப்படின்னு இருக்குனாக்கா ஏவும் டியும் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பியும் சியும் ஈக்குவல் அப்படின்றாங்க. அப்போது 10 × 40 = 20 × x இப்படி இருக்குது. அப்போ அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம். 2 times வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ 20. ரொம்ப சிம்பிள் தான், ரேஷியோ ப்ரொபோஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். இது பேசிக் கான்செப்ட் நான் வச்சுங்க. இதோட ஆன்சர் வந்து 20. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் சம். இன் 10th January 2004 இஸ் டியூஸ்டே, அதாவது ஜனவரி மாதம் 10th 2004 அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூஸ்டே சொல்லிட்டாங்க. வாட் வில் பி த டே ஆன் 10th January 2005, அதுக்கு அடுத்த வருஷமே அந்த நாள் என்ன இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. எப்பவுமே ஒரு வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம்னாக்கா அது எந்த வருஷம்னா இருக்கட்டும், லீப் இயர் தவிர்த்து எந்த ஒரு வருஷம் எடுத்துக்கிறாங்களா. இன்னைக்கு வந்து ஜனவரி, இந்த ஜனவரி வந்து 10 அப்படின்றது டியூஸ்டே அப்படின்னா அதாவது எந்த வருஷம்னா 2004. அடுத்த வருஷம் 2005 அதே ஜனவரி 10 அப்படின்னு வர சொல்லோ இது வந்து லீப் இயர். இப்போது 2004 அப்படின்றது பார்த்தீங்கன்னா லீப் இயர், லீப் இயர் வர சொல்லோ பிப்ரவரியில் 29 வரும். இது லீப் இயராக இல்லாமல் 2001 அப்போ Jan 1 மண்டேன்னு இருக்குன்னா 2002 Jan 1 இது வந்து டியூஸ்டேன்னு இருக்கும். ஒரு நாள் ஆட் ஆகும் அவ்வளோதான். ஏன்னா 365 வந்து பார்த்தீங்கன்னா 52 weeks போச்சுன்னா ஒரே ஒரு 8 days தான் இருக்கும். அப்போது 7 கரெக்டாக போக மீதி இருக்குது எனக்கு ஒரு நாள். அந்த ஒரு நாள் தான் அடுத்தது இன்னொரு நாளாக மாறுது. மண்டே வந்து டியூஸ்டே மாறுது, டியூஸ்டே வந்து வெனஸ்டே மாறுது. அப்போது இது வந்து ஒரு லீப் இயர் அப்படின்றப்போ 2 வரும். பிப்ரவரியில் ஒரு டேட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அப்படின்னா ஒருனாக்கா ஜனவரி 10 வந்து டியூஸ்டே அப்படின்னா இதில் பிப்ரவரியில் 29 வருது. அப்போ என்ன மாறும், ஒரு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரா ஹவுஸில் வெனஸ்டே கிடைக்கும். அப்போ அடுத்த வருஷம் 2005 ஜனவரி 10 என்ன இருக்குனாக்கா யூஸ்வலாக இது வந்து ஒரு நார்மல் இயர்னா நம்ம சிம்பிளாக வெனஸ்டேன் போடுவோம். ஆனால் இது ஒரு லீப் இயர் அப்படின்றது தெரியணும். அது தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், தர்ஸ்டே அப்படின்னு போடுவோம். எப்படி சார் லீப் இயர் நீங்கள் பார்த்துன்னே சொல்கிறீங்க அப்படின்னா ஃபோர் ஆல் டிவிசில் ஆகும். அது எல்லா நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர். உதாரணத்துக்கு 2000, 2004, 2008, 2012 இந்த மாதிரி ஃபோர் ஆல் எந்த நம்பர் டிவிசில் ஆகுதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயர் தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தர்ஸ்டே. அடுத்தது சைக்கிளிஸ்ட் கவர்
12 கிலோமீட்டர் இன் ஆர், ஒரு மணி நேரத்துக்கு 2 கிலோமீட்டர் போறாரு. வாட் இஸ் த ஸ்பீட் இன் மீட்டர் பர் மினிட்? ஆக்சுவலாக நம்ம மீட்டர் பர் செகண்ட் தான் பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அப்போ சிம்பிளாக நம்ம போட்டுற வேண்டியதான், 12 இன்ட்டு மீட்டர் பர் மினிட். மீட்டர்னா ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு தாங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து மீட்டர் பெர் மினிட்டை மாற்ற போகிறோம். அப்போ கிலோமீட்டர் மீட்டராக மாற்றியாச்சு, கீழேங்கிற அவரை வந்து மினிட்டை மாற்ற போகிறோம். ஒரு மணி நேரத்துக்கு 60. அப்போ என்ன கிடைக்குது? 0 கேன்சல். இது அடிச்சுனா 2 முறை, ரெண்டுத்தையும் பெருக்குனா 200 மீட்டர் பெர் மினிட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆன்சர் வந்து சி. புரிஞ்சுதா? மீட்டர் பெர் செகண்ட்னா இங்கே 3600 போடணும். இவங்க கேட்டுக்கிறது வெறும் மீட்டர் பெர் மினிட் கேட்குறாங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு 60 மினிட் தான், செகண்ட் கேட்டதுன்னா 3600 செகண்ட் போடணும். தப்பு நடி போகிறீங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பீட் ஆஃப் 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு. அப்போ எதுக்குன்னு கேட்குறாங்க, கீழே ஆன்சர் ஆப்ஷன் பார்க்கணும். மீட்டர் பர் செகண்ட் கொடுக்குறாங்களா இல்லை மீட்டர் பர் மினிட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்போது கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணுனாக்கா அந்த கிலோமீட்டரை மீட்டராக மாற்ற போகிறோம். ஒரு கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர். மனப்பாடலாம் மனதில் சிம்பிளான ஒரு லாஜிக் எடுத்தாலே நமக்கு போதும். அப்போ ஒரு ஹவர் அப்படின்றது 60 நிமிஷம், இதில் செகண்ட் தான் கேட்குறாங்க. ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட். அப்போ 60 × 60 3600. அப்போது 1 கிலோமீட்டர் ஹவர் அப்படின்றது வந்து 1000 / 3600 மீட்டர் பர் செகண்ட். ஆன்சர் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். த காஸ்ட் ஆஃப் 18 பனாஸ் அட் த ரேட் ஆஃப் ₹4 per dozen. இங்கே தான் நோட் பண்ணணும். நம்ம டசன் கொடுத்துருக்காங்க, பர் பீஸுன்னு போடல, என்ன கொடுத்துருக்காங்க பர் டசன். ஒரு டசன்னா 12 வில் பி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு டசன் 12 பனானா வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே கொடுத்துக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க. அப்போது இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ 18 இதில் எத்தனை 12 இருக்குது? ஒரு 12 போச்சு, மீது என்ன இருக்குது? 6. அப்போ இதில் பாதி இருக்குது. அப்போது 18 × 12 = 6 நம்ம தனித்தனியாக பிரிச்சுரு. ஏன்னா ஒரு டசன்ன்றது 12. அப்போ ஒரு டசனுக்கு 4 ரூபா அப்படின்னா 12 பாதி தான் 6. அப்போ 4 பாதி 2, ஒரு 2 கொடுனா எனக்கு மொத்தம் 6 ரூபா. சிம்பிளாக போடலாம். அது 12 men are. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம் கொடுத்துருக்காங்க, இது நோட் பண்ண வேண்டியது. ஒரு சில சம்ல 2 இருக்கும், ஒரு சில சம்ல 6 இருக்கும். இது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய சம். 12 men are 18 women கேன் ரீபே ஃபீல்ட் இன் 14 டேஸ். அதாவது 12 men அல்லது 18 women, ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் அந்த வேலை செய்கிறாங்க, அப்படி செஞ்சால் 14 நாள். 8 men and 16 women. அப்போது நம்ம கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க அல்லது அவங்கன்னு கொடுத்துட்டு கேட்குற கேள்வியில் 8 women மற்றும் 16 women, அது 8 men மற்றும் 16 women, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேன் ரீப் த சேம் ஃபீல்டு அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? இங்கே வந்து யாராவது ஒருத்தர் செய்கிறாங்க, ஆனால் அங்கே கொடுக்க சொல்லும் ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இது ரெண்டுத்தில் யாரா ஒத்து இதோட காம்பினேஷன் எடுத்துக்கலாம். 1 12 men அவர் வந்து 14 டேஸில் செஞ்சுருப்பாங்க, அல்லது 18 women அவங்க வந்து 14 டேஸ் செஞ்சுருப்பாங்க. இப்போது இதுக்கு ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 12 men வந்து எதுக்கு ஈக்குவல்னா 18 women. அப்போது 1 men வந்து எதுக்கு ஈக்குவல், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னாக்கா 2 times 3 times, அப்போது 3/2 womanக்கு சமம். கரெக்டாக ஒரு மென் வந்து 3/2 womanக்கு சமம். அப்போது கேட்டுக்கிற கான்செப்ட் என்ன கேட்டிருக்காங்க, 8 men + 16 women. நமக்கு என்ன கான்செப்ட் தெரியும், ஒரு மென் வந்து 3/2 women தெரியும். இந்த மென் எடுத்துகிட்டு உமன் போட்டுக்கலாமா, 8 × 3/2 women + 16 women. இந்த கான்செப்ட் தான் கேட்கணும். இது அடிச்சுனா 4. அப்போது 12 women + 16 women, இது ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ நாள் செய்வாங்க அப்படின்னு தான் கேள்வி. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது, 28 women அப்படின்ட்டு இருக்கு. அப்போது நான் 8 men 16 women எப்படி மாற்றிருக்கேனாக்கா 28 women மாற்றிக்கிறேன். அப்போ இங்கே கான்செப்டில் எனக்கு தெரியும் 18 women வந்து 14 டேஸ். எவ்வளோ? 18 women வந்து 14 டேஸ், ரைட்டா? அப்போது 28 women வந்து எவ்வளோ நாள், இதுதான் கேள்வி. அப்படியே கேன்சல் பண்ணுங்கள், இது அடிச்சுனா 2 times, இது அடிச்சுனா 9. அப்போது 8 men and 16 women கேன் ரீப் த சேம் ஃபீல்ட் இன் 9 டேஸ். ஆன்சர் டி. புரிஞ்சுதா? The average of the height of a 5 students having height 30, 40, 50, 60, 70. இப்படி லைனாக இருக்கணும், பிரச்சனை இல்லை, கண்ணை மூடி நம்ம வந்து போட்டுடலாம். 5 பேரோட ஆவரேஜ் கேட்குறாங்க. யூஸ்வலாக ஆவரேஜ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, மொத்தத்தை கூட்டிட்டு எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அதில் நம்ம டிவிசல் பண்ணோம். இப்போது இந்த 30, 40, 50, 60, 70 ப்ளஸ் பண்ணி கூட்டிட்டு 1, 2, 3, 4, 5 divided by 5 போடணும். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை போடணும். இந்த மாதிரி லைனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், 3, 4, 5, 6, 7 அப்படி லைனாக இருக்கிற பட்சத்தில் மிடில் நம்பர் யாரும் அதுதான் அவர். சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடலாம்.
கன்சிக்யூட்டிவா இருக்க சொல்லுதான் நீங்க அதை எடுக்கணும். மாத்தி மாத்தி இருக்குது அப்படின்னா அப்ப எடுக்கக்கூடாது. கன்சிக்யூட்டிவா எனக்கு இருக்குது அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு நடுவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்ல சார் எனக்கு புரியல அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. இரண்டத்தி கூட்டினா 100, இரண்டத்தி கூட்டினா 100, 200, மொத்தம் 250. 1, 2, 3, 4, 5 அடிச்சிங்கனாக்கா அதோட அவரேஜ் 50. ஸோ சிம்பிள். அட் வாட் ரேட் பர்சன்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில் சம்பளம் வருது. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். வாட் ரேட் பர்சன்ட் பர் அனம் வில் எ சம் ஆஃப் மணி டபுள் இன் 8 இயர்ஸ், அதாவது 8 ஆண்டுகளில் ஏதோ ஒரு தனிப்பட்ட தொகையானது இரட்டிப்பாவது, என்ன வட்டி விகிதத்தில் சொல்லிட்டு கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணிக்கணும். அப்போ என்ன தொகை அப்படின்றது எனக்கு தெரியாது, அப்போ அதை நான் எடுத்துக்கிறேன். நான் இது வந்து ஒன்று எக்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு நம்பர்னு எடுத்துக்கலாம். நம்பர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் பிரின்சிபல் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துங்க, 10, 100, 1000 என்னென்ன எடுத்துங்க. நான் எடுத்துக்கிறேன்னாக்கா பிரின்சிபல் வந்து 100 எடுத்துக்கிறேன், ரைட்டா. இது என்ன ஆக போகுது, டபுள் ஆக போகுது. எத்தனை வருஷத்தில் டபுள் ஆக போகுது, 8 வருஷத்தில். என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதான் கண்டுபிடிக்கணும், தெரியாது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், இது டபுள் ஆக போகுது, அமௌண்ட் டபுள் ஆக போகுதுன்னா 100 ரூபான்றது என்ன ஆயிருக்கும், 200 ரூபா இருக்கும். அப்போ இந்த 200 ரூபாயில் யார் யாரெல்லாம் வஞ்சிட்டு இருப்பாங்க, 100 ரூபா பிரின்சிபல் வஞ்சு நிற்பானா, அந்த 100 ரூபாய் யாரு, அவன் தான் வட்டியாக இருப்பான். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு தொகை அது வந்து இரட்டிப்பாகுதுன்னா தொகை, அதாவது இது ஒரு சம் ஆஃப் பிரின்சிபல் அப்படியே தான் இருக்க போகுது. அது டபுள் ஆகுதுன்னா அது கூட யார் சேர்ந்தால் டபுள் ஆகும்னா வட்டி சேர்ந்தால் மட்டும் தான் டபுள் ஆகும். அப்போ 100 ரூபான்றது பிரின்சிபல், அந்த 100 ரூபான்றது வட்டி. இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு, சிம்பிளாக அதை போட வேண்டியதான். எஸ்ஐ இஸ்இக்குவல் டு டிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபா. இங்கே 100 தான் நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, 10 எடுக்கலாம், 1000 எடுக்கலாம், என்ன வேணால் எடுக்கலாம். இல்லைனா எனக்கு எதுவுமே வேணும்னா இந்த எக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு பிரின்சிபல் 100 இன்ட்டு என் எவ்வளோ 8 வருஷம் இன்ட்டு 6/100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சலு, இந்த 8 இந்த 100 அடிச்சிங்கனாக்கா 12.5 வரும். அப்போ 6 இது வந்து 12.5%. இது நான் வந்து ஒரு அசம்ஷனில் தான் 100 எடுக்கிறேன். இது எப்படி சார் நீங்கள் 100 எடுக்குன்னு கேள்வி கேட்காம, ஒரு 100 எடுக்கலாம், 1000 எடுக்கலாம், 10 எடுக்கலாம், அல்லது எக்ஸ்னு வச்சும் போடலாம். எக்ஸ் வச்சு போட்டாலும் வரும். சிம்பிளாக உங்களுக்கு சம புரியணுன்றதுக்காக 100 வச்சு போட்டேன், அவ்வளோ. நெக்ஸ்ட்டு 10,000. எ மேன் பைஸ் எ டாய் ஃபார் ருபீஸ் 1000 அண்ட் செல்ஸ் இட் ஃபார் 1500. இ கெயின் பர்சன்டேஜஸ், அதாவது ஒரு மனிதன், ஒரு மேன் வந்து 1000 ரூபா என் பாக்கெட்லேருந்து 1000 ரூபா கொடுத்து ஒரு பொம்மை வாங்குறேன், அதை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு இது 5500 ரூபான்னு சொல்லிட்டு நான் வித்துட்டேன், எனக்கு எவ்வளோ லாபம் கச்சிக்குது, 500 ரூபா லாபம் கச்சிக்குது. ஆனால் அது வந்து சதவீதத்தில் கேட்குறாங்க. அப்போது என் பாக்கெட்லேருந்து நான் கொடுத்த காசு எவ்வளோ, 1000 ரூபா. எவ்வளோ 1000 ரூபா என் பாக்கெட்லேருந்து நான் கொடுத்துருக்கேன், 1000 ரூபா எனக்கு வந்துருச்சு, மேற்கொண்டு எவ்வளோ வந்திருக்கு, 500 ரூபா எனக்கு லாபம் கிடச்சிருக்கு, கரெக்டாக. இப்போ இந்த 1000 ரூபாயில் 1000 ரூபான்றது மொத்தமாக எனக்கு 100% அப்படின்னா அதில் பாதி 500 அப்படின்றது என்ன சதவீதம், 50%, அவ்வளோதான். இதை 100% எடுத்துக்கினு நம்ம கிடைச்சிக்கிற லாபம் என்ன சதவீதம் கண்டுபிடிக்கணும். அல்லது இது புரியல அப்படின்னாக்கா 1000 அப்படின்றது 100%. அப்போது 500 அப்படின்றது எக்ஸ், காஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 1000 x = 500 × 100. 1, 2, 3. அப்போ எக்ஸ் இஸ்இக்குவல் டு 50%. புரியுதா? இதோட ஆன்சர் வந்து 50. சிம்பிளாவது இது இவ்வளோ தூரம் போட்டு போகணுமா சார், பார்த்தீங்கன்னா நம்பர் தெரியுது சார், அப்படியே போடலாம் சார், போடலாம். பட் நம்பர் கொஞ்சம் இங்கே 0 வராத, வேறு எதனா நார்மல் நம்பராக இருந்ததுன்னா அப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. குவான்டிட்டிலாம் ஒரு பக்கம், பர்சன்டேஜ் அப்பமே ஒரு பக்கம். ஓகே, சம் நம்பர் 11. 3 hours and 45 minutes = -second. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு, ஒரு மணி நேரத்துக்கு 3600 செகண்டு. அப்போ இங்கே கேட்குறது 3 hours 45. முதல்ல எல்லாத்தையுமே மினிட்ஸாக மாற்றிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட்ஸை மாற்றது ஈஸியாக இருக்கும். 3 hours அப்படின்றது 180 minutes, கரெக்டாக. எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது, 45 இருக்குது. அப்போனா வரும் 5, 2 பேலன்ஸ் ஒன்று 2, மொத்தம் எனக்கு கிடச்சிக்கிற மினிட்ஸ் வந்து 225 ஒரு மினிட்க்கு 60 செகண்ட்ஸ். வேணா வரும் 30, 0, 3, 12, 15 பேலன்ஸ் ஒன்று 13,500 seconds. இது நார்மல் ஒரு மல்டிப்ளிகேஷன் சம் தான். நெக்ஸ்ட் நான் கேட்குறேன், 30% கொடுத்துக்கிறது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எதுலாம், 30% of 140 = x% of 840, தென் த எக்ஸிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துக்கிறது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எதலாமா, 30% எப்படி எதலாம், 30/100 எதலாமா, ஆஃப் இருக்குது, ஆஃபுக்கு மல்டிப்ளிகேஷன் எதலாமா, 140 அப்படியே போட்டுங்க. ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ் எப்படி எதலாம், x/100 ஆஃப் மல்டிப்ளிகேஷன் 840, கரெக்டா. இப்போ இதில் தனிப்பட்ட முறையில் எக்ஸ் மட்டும் நிற்குது, அந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எது இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 முடிச்சா, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த 0 அடிச்சிட்டோம். வேற என்ன நிற்குது நமக்கு, இது 2 பேருக்குனாக்கா எனக்கு வேற என்ன நிற்குதுன்னா, 2 பேருக்குன்னா எனக்கு 42 =
எக்ஸ் பை 10 × 84 இப்படி நிற்குது. இது ரெண்டுத்தையும் அடிக்கிறேன், இவ்வளோ கிடையாது எனக்கு ரெண்டு முறை கிடைக்குது. அப்போது 2x இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 10, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இது ரெண்டு பேருக்குனா 2x கீழே வந்து டிவிஷனில் இருக்குது, இந்த 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனு. அப்போது 2x இஸ் ஈக்குவல் 10, எக்ஸ் வந்து 5. ஆப்ஷன் ஏ புரிஞ்சுதா? ரைட்டாக போயிடலாம். Which one of the following is equivalent of 6/20? அப்போது 6/20 சமமான சதவீதம் எதுன்னு கேட்குறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பின்னமாக இருக்குது, ஐ மீன் ஃபிராக்ஷனாக இருக்குது அப்படின்னா கீழே கருத்து எப்போவுமே 100%, ரைட்டா? எப்போவுமே 100%, கண்ணு மட்டும் போட்டுருங்க, கீழே என்ன இருக்குதோ அது 100%. அப்போது கீழே கருத்து வந்து 100%னா மேலே கருத்து வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கணக்கு. அப்போது இந்த 20 எத்தனை மடங்காக இருக்குது? 5 மடங்காக இருக்குது 100% ஆகிறதுக்கு. அப்போ இங்கேயும் அதே 5 மடங்காக தான் எடுக்கணும். சப்போஸ் இங்கே 10 இருக்குதுன்னா அப்படின்னா பிடிங்க 10 மடங்கு. இப்போ மேலே 6 இருக்குதுனாக்கா அது ஒரு 10 மடங்கு போட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ 5 வந்து 5 கூட என்ன பிரிக்குனா 100 வரும்னு பார்க்கணும். என்ன நம்பர் கொடுத்தாலுமே அதே தான். அப்போது என்ன வருது, 5 கூட என்ன பிரிக்குனா 100 வருதுன்னா 5, அப்போ என்ன வரும்னா 30. அப்படியே டேரெக்டாக எடுக்கலாம், 30%. ரொம்ப எளிமையான கணக்கு தான். நெக்ஸ்ட், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4096 பை மீன்ஸ் ஆஃப் ஃபேக்டரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது டேரெக்டாக வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்து போடலாம், இல்லை அந்த ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கு ஈஸியாக கூட நம்ம போடலாம். அப்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கனாக்கா நம்பர் வந்து 4096. இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் வச்சே போட்டலாம் நம்ம. இப்போது 4096 இவ்வளோ பேர் ஸ்கொயர் நம்பர், ஒரு சில ஸ்கொயர் மனப்பாடம் பண்ணியிருப்போம் உங்களுக்கு தெரியும், மனப்பாடம் பண்ண உங்களுக்கு தெரியாது. ஒன்று இந்த மாதிரி எல் டிவிஷன் கூட எடுத்துங்க, அப்படி இல்லைனாக்கா நமக்கு தெரிஞ்ச ஸ்கொயர் நம்பர் அப்படி எங்கே வாங்க, 1, 4, 9, 16, 25, 36, 49. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் இருக்குல்ல 40, பின்னாடி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் அதுமாதிரி எடுத்துங்க. இது 5 டிஜிட் நம்பர்னா 3, 2, 4 டிஜிட் நம்பர்னா 2 எடுத்துங்க, 40. இந்த வரிசையில் 40 எங்கே வருது பாருங்க, 6-49 வருது. அப்படின்னா 6-7 உள்ள அதுதான் கான்செப்ட். ஆன்சர் ஆப்ஷன் முதல்ல பாருங்கள் என்ன மாதிரி கொடுத்துருவோம், எல்லாமே ஒரே சீரிஸில் இருக்குது இல்லை வேறு வேறு சீரிஸில் தான் பாருங்கள். 33, 64, 96, 24 இருக்குது. அப்போது 36, 49 இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிறது வந்து 6-7 தான் இருக்குது, கண்டிப்பாக 64. ரெண்டுத்தையும் போட்டு பெருகி பாருங்கள் ஆன்சர் வரும். இன்னொரு ஷார்ட்கட், எல்லாமே இதே மாதிரி வருது, எல்லாமே 6 சீரிஸ்லேயே கொடுத்துருவாங்க சார், அப்போ என்ன சார் பண்ணுறது, அதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. எந்த நம்பர், எந்த ரெண்டு நம்பர் யூனிட் டிஜிட் இந்த கடைசி எந்த ரெண்டு நம்பர் பெருகினா 6 வருதுன்னு பாருங்கள், 4 பேருக்கு நான் மட்டும்தான் வரும், அது பார்த்து கரெக்டாக நம்ம வந்து போட்டுடலாம். லாஸ்ட் ஒன்று எல்சிஎம் கேட்குறாங்க, ரொம்ப சிம்பிள் தான், ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு என்னது எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அதே மாதிரியே வந்து அதோட காரணிகள் வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னாங்க, 2×3×5. சப்போஸ் இது மேலே பவர் கொடுத்துருந்தா அந்த பவரும் எழுதிக்கணும். அப்போ இங்கே வந்து எப்படி எழுதணும்னாக்கா நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, 3×5×7. எந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் நேராக எழுதணும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எடுக்கணும், அதே மாதிரி பொதுவானதில் எது வந்து பெருசாக இருக்கும் எடுத்துக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2, 2, 3 இருக்குது. சப்போஸ் இங்கே 2 ஸ்கொயர் இல்லை 3/4 அப்படின்னுச்சுன்னா அப்போ நம்ம இது தான் எடுக்கணும். எல்சிஎம்க்கு எச்எஃப்னா கம்மியாக இருக்கிறது எடுத்துக்கணும். அப்போ இங்கே பாருங்கள் 2 காமனாக இருக்குது, அப்போ 3 எடுத்துக்கணும் நான், 2, 5 இருக்குது, 1, 5 எடுத்துப்பேன், அடுத்தது 7. அப்போ ஆன்சர் வந்து 2×3×5×7 ஆன்சர் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி என்னுடைய டாபிக் வந்து 15 சம்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து செஷன்ஸ் வரும், கண்டினியூவாக வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.